வணக்கம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய அணிலாடும் ஒன்றில்ங்கிற புத்தகத்துல இருந்து அம்மாங்கிற தலைப்பை பார்த்துட்டோம். அம்மாக்கு அப்புறம் அப்பா தானே. அப்பா, என் தகப்பன் எனக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்தான். முதிர்ந்த மரத்தின் வேர்களை போல் மண்ணில் ஊன்றவும், பெருத்த பறவைகளின் சிறகுகள் போல் விண்ணில் அலையவும் அப்படிங்கிற ஆப்பிரிக்க பழங்குடி பாடல்ல இருந்து இந்த வரிகளை ஆரம்பிக்கிறாரு. அன்புள்ள அப்பாவுக்கு உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிகச்சிறிய கடிதங்கள். முதன் முறையாக என் மனதின் ஆழத்தில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இதை நான் நீங்கள் உயிருடன் இருந்த போதே எழுதியிருக்கலாம். படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள். நிச்சயம் புன்னகைதான் உங்கள் பதிலாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் இல்லை நீங்கள். இப்போது யோசித்து பார்க்கும்போது இன்றுமே நீங்கள் அழுதது நான் பார்த்ததே இல்லை. எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுது இருக்கிறார்கள்? நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை மனைவி திட்ட திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம். உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களில் முன்னிரவு நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டு இருக்கும் போது மடியில் சென்று அமர்ந்தால் சட்டென்று கடுமை காட்டி துரத்துவிடும் கோபமான அப்பாவின் முகம். மாத கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்துக் கொண்டு இருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு. அழுது கொண்டு இருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவது இல்லை அழுது கொண்டு இருக்கும் அப்பாவின் முகம். அப்பா, நீங்கள் உயிருடன் இருந்த போது பல முறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதைத்தான் இந்த கடிதத்தில் எழுதப் போகிறேன். கடைசி இலை கீழே விழுவதற்கும் காற்று வர வேண்டும் இல்லையா? காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தான் முதல் கதாநாயகன் என்பார்கள். அப்பா என்றால் அறிவு. எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்! நீங்கள் இறந்த 18ஆம் நாள் பரணியில் இருந்த உங்கள் பழைய ட்ரங்க் பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும் பேறு கிடைத்தது. யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்படுபவைதானே நாட்குறிப்புகள். பல வருடத்து குறிப்புகளில் நான் பிறந்த 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாளை முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேறு வகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள். இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அப்பா, உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கைதான் என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது. இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன். இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் 3வது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான். அவனுக்கும் உங்கள் பெயரைத்தான் வைத்திருக்கிறேன். பெயரை உடையவன் தானே பேரன். உங்களுக்கு புத்தகங்கள் மீது அலாதியான பிரியம் இருந்தது. தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கிக் கொண்டு வீடு முழுக்க 100,000 புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்த 20க்கும் மேற்பட்ட கிளை நூலகங்களில் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவில்லா உலகுக்குள் என்னையும் கூட்டிச் சென்றீர்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம், எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்ததாலதான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன், அதனால கடனாளியா மட்டும் இருக்கேன். ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நாம எல்லாம் நடுத்தருவுல தான் நின்னிருப்போம். நான் உங்களை பற்றி ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருக்கிறேன். என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்று விடுவார். புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு பிடித்த வரிகளின் கீழே சிவப்பு மையால் அடிக்கோடு இடுவீர்கள். அது எனக்கு எரிச்சலாக இருக்கும். உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள். உங்களுக்கு பிடிக்காத வரி எனக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், எதற்கு அடிக்கோடு இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன். அமைதியாக சொல்வீர்கள், அது அப்படி அல்ல, எங்கோ இருக்கும் இதை எழுதிய எழுத்தாளனுக்கு நான் இங்கு இருந்தே கை குலுக்குகிறேன். உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னை பிடித்து இப்போது என் பிள்ளையையும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. மொழியறியா இந்த 3.5 வயதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்கிறான். சிங்கத்தின் தலையும் யானையின் உடலும் கொண்ட அந்த மிருகத்தை பற்றி அவன் சொல்லும் போது பயப்படுவதை போல் நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது. எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்ற ஒரு சிறு கதையில் எழுத்தாளர் மௌனி எழுதியிருந்தார். 36 வயதில் அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரிதான் இருக்கிறது. புத்தகங்கள் வாங்குவதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள்,
அதை அடைக்க மீண்டும் கடன். கடன்பட்ட உங்கள் உள்ளம் கலங்கியதே இல்லை. கடன்காரர்கள் எதிர்ப்பட்டால் அவர்கள் தயங்கியபடி தள்ளி சென்றாலும் நீங்களாகவே அவர்கள் முன் சென்று அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பரவாயில்ல சார் என்று புறப்பட்டதும் என்னிடம் திரும்பி கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்பீர்கள். அப்பா, இப்போது சொல்கிறேன், நான் படித்த புத்தகங்களிலேயே உங்கள் அனுபவங்கள் தான் சிறந்த புத்தகம். இன்று எத்தனையோ திரைப்படங்களுக்கு நான் பாடல் எழுதி கொண்டு இருந்தாலும் உங்களுடன் பார்த்த திரைப்படங்களை மறக்க முடியுமா? பெரும்பாலும் நள்ளிரவு இரண்டாம் காய்ச்சிக்கு தான் நீங்கள் கூட்டிச் செல்வீர்கள். தண்டவாளத்தில் கை வைக்கும் சூப்பர்மேன், மூங்கில் குச்சிகளில் உணவு உண்ணும் 36 சாம்பர் ஆஃப் ஷாலின், கழுகுகள் வட்டமிடும் மெக்னாஸ் கோல்ட், வெள்ளைக்காரிகள் பப்பி ஷேமில் வரும் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் என எனக்கான படங்களை நீங்கள் முன்பே பார்த்து அழைத்துச் செல்வீர்கள். நன்றாக நினைவு இருக்கிறது. கல்லூரியில் படிக்கும் போது வகுப்பை கட்டடித்து விட்டு நண்பர்களுடன் நான் அவளோடு ராவுகள் மலையாள படத்துக்கு சென்றேன். அது பிட்டுக்கு பேர் போன திரையரங்கம். வழக்கமாக கட்டடித்து விட்டு பிட்டு படம் பார்க்க வரும் மாணவர்கள் கடைசி சீட்டில் இருட்டில் இடம் பிடிப்போம். இடைவேளையின் போது கூட வெளியே வரமாட்டோம். படம் முடிந்து எல்லோரும் கிளம்பிய பிறகே வாசலுக்கு வருவோம். நானும் நண்பர்களும் திரையரங்கை விட்டு வெளிவரும்போது ஒரு நண்பன் என் தோளை பிடித்து, டே உங்க அப்பாடா என்று சொல்கிறான். அவன் காட்டிய திசையில் எதிரில் இருந்த டீ கடையில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு கணம் உங்கள் கண்களும் என் கண்களும் சந்தித்தன. உண்மையில் சந்தித்தனவா? நான் வேகமாக என் மிதிவண்டியை மிதிக்கிறேன். அந்த நேரம் பார்த்து செயின் கலன்று விடுகிறது. உங்கள் பார்வைக்கு தப்பும் தூரம் வரை என் மிதிவண்டியை தள்ளி சென்று அப்புறம் செயின் மாட்டுகிறேன். வழக்கமாக இரவு உறங்கும் போது நாம் பேசிக் கொண்டு இருப்போம். அன்று நீங்கள் வருவதற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட்டு நான் உறங்குவதை போல் நடித்துக் கொண்டு இருந்தேன். அடுத்த நாள் என்னிடம் நீங்கள் எதுவும் கேட்கவில்லை. தினமும் எனக்கு கை செலவுக்காக 5 ரூபாய் தருவீர்கள். அன்று 10 ரூபாய் கொடுத்தீர்கள். நான், அப்பா இது 10 ரூபாய் என்கிறேன். இருக்கட்டும், சினிமா கினிமா பார்க்கணும்னா தேவைப்படும் என்றீர்கள். குற்ற உணர்ச்சியின் படிக்கட்டில் அன்று வைத்த என் கால்கள் இன்று வரை மீளவே இல்லை. இப்படித்தான் முன்பொரு முறை 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு படித்துக் கொண்டு இருந்தேன். நீங்கள் என் முன்பு நிற்கிறீர்கள். சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா, 10th கொட்டாயில ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கான், போய் பாரு என்று காசு கொடுக்கிறீர்கள். நான் மறுத்துவிட்டு மீண்டும் படிக்க தொடங்குகிறேன். உண்மையில் இதற்கு நேர்மாறாக அன்று நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஒழுங்கா படி என்று சொல்லி இருந்தால் நான் நிச்சயம் ரத்த கண்ணீர் படம் பார்க்க சென்றிருப்பேன். அப்பா, புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதல் மிதிவண்டி மீதுதான் இருந்தது. நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம் வீட்டிலிருந்து 20 மைல் தொலைவில் இருந்தது. தினமும் 40 மைல் சைக்கிளில் செல்வீர்கள். காஞ்சிபுரத்தில் நடக்கும் சைக்கிள் போட்டிகளில் முதல் 3 கோப்பைகளில் வருடந்தோறும் உங்கள் பெயரும் பொறிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் இறக்கும் வரை என்னை உங்கள் சைக்கிளின் பின்னிருக்கையில் அமர வைத்து மிதித்து சென்றீர்கள். ஒரு முறை கூட நான் உங்களை சுமந்தது இல்லை. ஒரு முறை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் வரை மிதிவண்டியில் சென்று வரலாம் என்று முடிவெடுத்தோம். வீட்டில் எதிர்த்தும் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள். காஞ்சிபுரத்தில் இருந்து 70 கிலோமீட்டர்கள். காலை 5 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு மகாபலிபுரம் வந்தடைந்தோம். கடற்கரையை சுற்றி பார்த்து திரும்பினால் எதிரில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். என்னை அனுப்பிவிட்டு மனசு கேட்காமல் பேருந்தில் புறப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள். பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின்னிருக்கையில் அமர வைத்து என் நண்பர்களுடன் அரட்டையடித்தபடி காஞ்சிபுரம் வரை கூட்டி வந்தீர்கள். நீங்கள் இறந்த பிறகு உங்கள் அஸ்தியை கரைக்க மகாபலிபுரம் கடலுக்குத்தான் வந்தேன். வழி முழுக்க அன்று நாம் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றும் நான் கடக்க முடியாத பாதைகள். முதன் முதலாக உங்கள் கைப்பிடித்து பள்ளிக்கு சென்றது, சலூனுக்கு சென்றது, கடற்கரைக்கு சென்றது என எத்தனையோ நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது என் இடுப்பை பிடித்து கொண்டே வந்து சட்டென்று ஒரு கணத்தில் பிடியை விட்டீர்கள். நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பதாக நினைத்து சைக்கிளை ஓட்டிக்கொண்டு இருந்தேன். இப்போதும் அப்படிதான், நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பதாக நினைத்து ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியில் இருந்து என் உலகம் தொடங்கியது. இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். இப்படிக்கு உங்கள் மகன்.